வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மில்லா காசன் பேசுகிறோம். இதுமாரி பிஸ்மில்லா காசில் டிஎன் 61 ஏ 61 61 டாடா மான்ஸ் ஆகணும் போட்டேங்களே, வண்டி ஷோல்டர் ஆகிடுச்சுங்க. சார் வந்து அரியலூர்லேருந்து வந்து எடுக்கிறாரு. இங்கேருந்து 200 கிலோமீட்டர் அரியலூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அரியலூர்லேருந்து வந்து எடுக்கிறாரு. அதே சேம் அதே ரிஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனரு. அரியலூர் வண்டி தான். இந்த நைட் டைமில் நம்ம கொடுக்குறோம். ஆனால் வண்டி ஃபுல்லாக தரவாக செக்அப் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நைட்டில் போகிறாரு, என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதனால நம்ம எல்லாமே தெளிவாக பார்க்கணும்னு. டைனாமோ கூட நான் பேட்டரியை கட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பேட்டரியை கட்டிட்டு வண்டி ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணி டைனாமோவும் பக்காவாக இருக்கணும்னு செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா ராத்திரியில் நம்மளை நம்பி எடுக்கிட்டோமோ நல்லபடியாக போய் சேரணும் அவங்களும். அதுக்கு நல்லபடியாக நம்ம செக் பண்ணி தான் கொடுப்போம். வண்டி டாட்டா மான்ஸா போட்டங்களே, சேல் ஆயிடுச்சு, வண்டி தெளிவாக இருந்துச்சு, வண்டி ஷோல்டர் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க. சிங்கிள் ஓனர் டாட்டா மான்ஸா போட்டது, வண்டி விற்றுட்டேங்க. பேல் ஓயிட்டு வேறு வண்டி வரும் போடுறேன். சார் நம்மள்கிட்ட 6 மாதமாக கேட்டுருந்தார், இப்போ தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு. அவர் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி இதை கொடுக்குறேன். இது 9 மணி ஆக போகுது, வெயிட் பண்ணி டெலிவரி கொடுக்குறோம். அவர் கம்மா புக்கு கொடுக்குறேன், அவர் கம்மான்னு சொல்லுவார் கேட்டு. சாரி யூடியூப்பில் பிஸ்மில்லா காசு பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை பிஸ்மில்லா சேனல் ஆரம்பத்தில் 24th பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 6 மாதமாக பார்க்குறேன். அதுலேருந்து எனக்கு வண்டி எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் சமயம் ஒத்துக்கலை, பணம் காசு எனக்கு கை கூடலை. இந்த நேரம் ஒத்துக்கிச்சு. என்னோடய நேரம் என்னோடய அரியலூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எனக்கு கிடச்சிது. இன்னும் லக்கு. இப்போ நான் டைம் வந்து ஒரு 9 மணிக்கு இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் வெயிட் பண்ணி நான் 6:30 ஆஃபீஸை மூடிடணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் 9:30 வரையும் வெயிட் பண்ணி வண்டியை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டைனமோ தன் அடிவில் கேட்டது லைட்டு கேட்டு எரியலன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு டைனமோ செக் பண்ணி தரவா அவங்கள வேலை பார்க்குற கஸ்டமர் கூலியாலும் கூட இல்லை, அவங்க ஓனரே இருந்து ரெடி பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப மறந்த நன்றி தெரிவிச்சுக்கேன் ரெண்டு பேருக்கும். ரொம்ப நன்றி சார். வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க. இந்த வண்டி கொடுத்துட்டேன். இதேமாரி நான் இப்போ கரெக்டாக தான் கொடுப்பேன். சாருக்கு தெரியும் நான் வீடியோவில் என்ன சொன்னேன்னா அதே தான் இருந்துச்சு. கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஷோரூமில் புது வண்டி வாங்கிட்டோம், என்ன கண்ணாடி வந்துச்சு அந்த கண்ணாடியோட ஃப்ரெண்டு கண்ணாடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கூட வண்டி கொடுத்துருக்கேன். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. இதேமாரி வரும் நிறைய வண்டி நான் போடுறேன் பாருங்கள். இந்த வண்டி சொல்லிட்டு ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி.